ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. ஒரு ஆச்சாரியன் பெரும் பசுக்கள் போன்ற தம்முடைய சிஷ்யர்களை மிகவும் ஆற்றப்படைத்தவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியனுக்கு பல சிஷ்யர்கள் உண்டு. அந்த பல சிஷ்யர்களே ஒருவனை ஆச்சாரியனாக கொள்பவன் அந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யன். அந்த பிரசிஷ்யனை ஆச்சாரியனாக கொள்பவன் அவனுக்கு சிஷ்யன்னு, இப்படி சிஷ்ய பிரசிஷ்ய சமிருத்தியை பெற்றது நம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். இதைத்தான் ஓராண் வழி சம்பிரதாயம்னு சொல்கிறோம். ஆற்றப்படைத்தான் என்பது பரமாச்சாரியனான எம்பெருமான் தொடங்கி சுவாச்சாரியன் வரையிலான ஆச்சாரிய பரம்பரை. இந்த சுவாச்சாரியனின் சிஷ்யன் அவன் பெரும் பசுவாக சொல்லப்படுகிறான். இவ்விதம் ஆற்றல் படைத்தவர்களிலே முக்கியமானவர்கள் நம் ஆச்சாரிய பரம்பரையிலே வருபவர்களான தர்சகஸ்தாபகரான ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரரும் நம் ஆச்சாரிய வள்ளலாம் தூப்புல் நிகமாந்த மகாதீசிகனும். ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு 74 சிம்மாசன விதிகள் நியமித்து அதன் மூலமாக சம்பிரதாய ஹித பிரவர்த்தகமாச்சு. நம் சுவாமி தேசிகனுக்கும் அவருடைய திருவடியிலே 3 முனிரத்தினங்கள், அதாவது சன்னியாசிகளை ஆசிரியத்தனர். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர், பிரபாகர ஜீயர், வெண்ணகுத்து ஜீயர்னு, இதை தவிர ஏராளமான அந்த நயனாச்சாரியரை போன்றதான அவர்கள் கிரகஸ்த சிஷ்யர்களும் உண்டு. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப உபதேசாதிகளுக்கு அருகர்களான யோகியத்தை உடையவர்களான சத்பாத்திரங்களான அந்த சிஷ்யர்கள் சத்சிஷ்யர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படி இந்த சிஷ்யர்களிலே 3 வகை இருப்பதை நாம் காண்கிறோம். இது அவரவர்களுடைய புத்தி தாரதமியத்தாலே உண்டானது. இப்போது அந்த 3 புத்தியும் கற்பூர புத்தி, கரிக்கட்ட புத்தி, வாழமட்ட புத்தின்னு. இப்போது ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த உடனே பிடிச்சிக்கிறான் பாருங்கோ, அந்த சிஷ்யனுக்கு கற்பூர புத்தின்னு அர்த்தம். இது கொஞ்சம் அவனுக்கு விளக்கி சொல்லி அதுக்கப்புறம் அவனை புரிய வச்சு எப்படி ஒரு கரியை அதில் மூட்டி நெருப்பை உண்டாக்கி அப்புறம் அதை ஊதி கனியை பண்ணுறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் நாழியாகும். இந்த வாழைமட்ட புத்தி இருக்க, அது என்ன தான் போட்டு இது பண்ணாலும் எரிக்கவே முடியாது அது. அந்த மாதிரி இந்த வாழைமட்ட புத்தி இப்படி இங்கு ஏற்றக்கலங்கள்னு இங்கே ஆண்டாளாலே குறிப்பிடப்படுபவர்கள் கற்பூர புத்தி உள்ளதான அந்த முதல் தரமான சிஷ்யர்கள்.
கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப சிஷியனாகிற அந்த பெரும்பசு ஞானம் என்ற பாலை வழிந்தோடும்படியாக பொங்கப் பெற்றவன். அதிலே எதிர் பொங்கி மீதழிப்பன்னா ஞான அனுஷ்டானங்களிலே தன் ஆச்சாரியனும் விஞ்சி நிற்பதான ஒரு சிஷ்யன். ஆச்சாரியனை விஞ்சி நீ சிஷ்யன் உண்டோன்னா உண்டு. இப்போது நாம் பெரிய நம்பியையும் ஆத்ரேய ராமானுஜரையும் கொண்டாடுறோமே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுடைய சஷிஷ்யர்களான அந்த பகவத் ராமானுஜரும் சுவாமி தேசிகனும் தான். இப்போது இந்த அப்புள்ளார் யாருங்கிறதே நமக்கு தெரியாது போயிருக்கும், சுவாமி தேசிகனுக்கு அவர் ஆச்சாரியராக இல்லைன்னா. அதே மாதிரி பெரிய பகவத் ராமானுஜருக்கு ஆச்சாரியனா இல்லைன்னா இந்த பெரிய நம்பி பற்றியும் நாம் அதிகம் தெரிஞ்சுக்க போகிறதில்லை. இப்படி சிஷ்யர்களாலே பிரகாசப்படுத்தப்பட்டவன் ஆகார். இது சாஸ்திரமோ தான் சொல்கிறது. குரும் பிரகாசையே தீமானு மந்திரம் யத்னேன கோபையேத்துன்னு. அப்போது ஆச்சாரியனை வானளாவ புகழ்ந்து அவனை மற்றவர்களிடத்திலே ரொம்ப வசதியாக காண்பிக்க வேண்டியது ஒரு சிஷ்யனுடைய கடமை. இதை இவ்வாறு ரெண்டு பேரும் பாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கான்னு தெரிகிறது. இப்போது வரதனுடைய ஆறு வார்த்தைகளினாலே நமக்கு பெரிய நம்பிகளை பாஷ்யக்காரர் ஆச்சாரியராக கொண்டார் என்பது தெரிகிறது. அதே மாதிரி சகலார்த்த கிரகணமும் சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய மாதுளரான அப்புள்ளாரின்டேயே. இதைத்தான் நயனாச்சாரியரும் தன்னுடைய மங்களத்தில் ராமானுஜாத் ஆத்ரேயாத் மாதுளா சகலா கலாகா அவாப விஸ்வத்யந்தே யஸ்தஸ்மை பிராக்ஞாய மங்களம்னார். இப்படி ஆச்சாரியன் சிஷ்யனை காட்டிலும் கொஞ்சம் கீழ்பட்டு ஆச்சாரியன் சிஷ்யன் ரொம்ப பிராபல்யமாக இருந்தால் அது தப்பு இல்லை, அது எதிர்வங்கி மீதளிப்பதுன்னு. ஏன்னா அப்படி அந்த சிஷ்யன் தன்னை காட்டிலும் வசத்தியாக மற்றவராலே புகழப்பட்டானே ஆனால் அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறவன் அந்த ஆச்சாரியனே தவிர வேற யாரும் இல்லை. ஆஹா, நம்ம இது விழலுக்கு இறைச்ச நீர் இல்லை, நல்ல பயிருக்கு இறைச்ச நீர் எப்படி இருக்குப்பாருன்னா சந்தோஷப்படுவான் ஆச்சாரியன். இதில் எதிர் பொங்கி மீதழிப்பது அப்படின்னு சொன்னாக்க என்னென்னா, அந்த ஆச்சாரியனை காட்டிலும் விஞ்சி நிற்பது. இப்போது நம்ம பாஷ்யக்கார சரித்திரத்தை பார்த்தோம்னா, யாதவ பிரகாசருங்கிறாரான ஒரு அத்வைதிட்ட அவர் முன்னால் பாடம் படிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இவருடைய இதெல்லாம் பார்த்து இவரை முடிச்சு பண்ணும்னே தோணி அந்த கங்கையா காசி யாத்திரை கங்கைக்கு போய் நீராடுறதுங்கிறதான ஒரு யாஜத்தை வச்சுக்கிட்டு இருந்தார். அதுலேருந்து அந்த பிற்காலத்திலே நம்ம எம்பார்னு சொல்கிறோமே, அவர் பாஷ்யக்காரரை கொஞ்சம் அந்த மாதிரி பேசிக்கிறா ஜாக்கிரதைன்னு சொல்ல, அவரும் நெடிய நடுக்காட்டிலே தங்கி அப்போது ஒரு வேடுவன் வீடு வச்சியாக வந்து வரதனும் பெருந்தேவி தாயாரும் நம்ம சுவாமி தேசிகனை ஆட்கொண்டார்கள்ங்கிறத நாம் எல்லாருக்கும் தெரியும். இப்படி அந்த யாதவ பிரகாசரையே தனக்கு சிஷ்யனாக கொண்டதோடு அல்லாமல் அவனுக்கும் சந்நியாசாசிரமத்தை துரியாசிரமத்தை சுவீகரிக்கும்படியாக பண்ணி அவனுக்கு பிரேக்ஷமந்திராதிகள்லாம் உபதேசித்து அந்த யாதவ பிரகாசரை கொண்டே, இப்போது அந்த சன்னியாசிகளின் அனுஷ்டான கிரமம் இருக்கே எதி சமுசியம்னு, அதை பண்ணும்படியாக ஆக்ஞாபிச்சார் ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு பார்க்குறோம். அதனால் எதிர்பொங்கி மீதழிப்ப அப்படிங்கிறது இதை காட்டிலும் பொருத்தமான இடம் சொல்ல முடியாது.
மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். வஞ்சனை இல்லாமல் சிஷ்யனை வலுவிலே அழைத்து, இப்போது கிருஷ்ணன், பராசரர், உத்தாலகர் போன்று ஆச்சாரியர்கள் உபதேசித்த கிரமம் நமக்கு தெரியும். இதை நாதமுனிகளுக்கு பின்னாலே மகதாச்சாரியராக கொண்டாடப்பட்ட நம் ஆளவந்தார் விஷயத்திலே பட்ட வர்த்தமான் பயமாச்சு. இந்த நாதமுனிகள் தன்னுடைய பேரனுக்கு கொடுப்பதற்காக சிஷ்யரான அந்த புண்டரீகாட்சரிடத்திலே ஒப்படைச்சு, அந்த புண்டரீகாட்சர் தன்னுடைய சிஷ்யனார ராமஹம்சரிடத்தை எடுத்து, ராமஹம்சர் எப்படியாவது இதை ஆளவந்தாருக்கு இந்த அத்தியாத்ம சாஸ்திரங்களெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் ராஜாவாக இருக்கார், அரண்மனையில் நெருங்கவே முடியல. அப்போது அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டு இந்த தூது வளக்கீரை அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்னு சொன்னால் தினம் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கார். ஒரு நாளைக்கு அதை நிறுத்தி விடுறார். அந்த பார்க்க மாட்டவனே, என்ன இன்றைக்கி பரிமாறும்போது என்ன தினம் தூது வளக்கீரை இருக்கும், இன்றைக்கி காணுமே, ஏன் பண்ணலையா அப்படின்னு கேட்டார். இல்லை, தினம் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பார், ஒரு பிராமணோத்தமர், இன்றைக்கி என்ன காரணமோ அவர் வரல, அதனால் பண்ணலை. என்ன அப்படியா, சரி நாளைக்கு அவர் வந்தால் என்னை பார்க்க சொல்லுன்னார். இப்போ ராஜாவுடைய அனுமதி கழிச்சு விட்டேன், அதனால் போனார். இல்லை, இந்த மாதிரி உங்கள் தாத்தா என்கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்துருக்கார், அது எங்கள் ஆச்சாரியின் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு, அதை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னார். அது என்னன்னு கேட்க, அது கொஞ்சம் நேரம் அப்படியே அதை பற்றி பேசியிருந்தா, அதுலேயே அவர் கொஞ்சம் ருச்சி இல்லை, இல்லை எனக்கு டைம் இல்லை, அதனால் ஜஸ்ட்டு ஒரு எத்தனை நாள், இவ்வளோ நாள்லாம் ஆக முடியாது, எனக்கு ஒரு மணி நேரத்தில் சொல்லணுன்னார். சரி அப்படின்ட்டு அப்படியே அந்த நந்தவனத்தில் இருந்தால் இவர் சொல்ல சொல்ல அவருக்கு அதிகம் ஆகி இவருக்கு சிஷியராகவே ஆகி, அதுக்கப்புறம் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போனாருங்கிறதெல்லாம் கதை இருக்கட்டும். இப்படி இது சிஷ்யன் போய் ஆச்சாரியனை தேடி அடைய இருக்க, ஆச்சாரியன் எங்கேயாவது சிஷியனை தேடின் போவான்னா, அந்த சிஷ்யன் சசிஷ்யன்னு நினச்சார்னு வச்சுக்கோ, இவன் நமக்கு சிஷியனாக இருந்தால் ரொம்ப சம்பிரதாயத்துக்கு உபயோகரமாக இருக்கும், நம்ம இதுவும் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆச்சாரியன் நினச்சி அந்த சிஷியனை தேடி போகிறதிலே தப்பே கிடையாது. அதை தான் இந்த மணக்கால் நம்பிங்கிற ராமமிஸ்ரர் இந்த தூதுவளக்கீரையை கொடுத்து அந்த ஆளவந்தாரை வசியப்படுத்துறதுக்கு இதை ஒரு உதாரணமாக காட்டலாம். வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் தன்மைன்னா என்னென்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறதான கொடை, பிரதிபலனை கணிசிக்காமல் கொடுப்பவன் வள்ளல்னு சொல்கிறான். இப்போது தெரிஞ்சவா தெரியாதவா பேதம் இல்லாமல், தன்னை கறப்பவர்களுக்கு பசு எப்படி பாலை கொடுக்கிறதோ அதுபோல பாகுபாடு இல்லாமல் ஆச்சாரியன் எல்லா சிஷ்யர்களுக்கும் ஞானப்பாலை கொடுக்கிறான். அப்படி அவன் கொடுத்தா அப்போ எல்லா சிஷ்யமே அதே மாதிரி நல்லா இருக்கிறதானேன்னா, இப்போ ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, அதில் ஒருத்தன் சென்டம் வாங்கிட்டு வரான், இன்னொருத்தன் 99, இப்படி ஒருத்தன் ஃபெயிலாகவே போய்ட்றான், ஒருத்தன் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறான். ஆச்சாரியன் என்னமோ அத்தனை பேருக்கும் ஒன்றா தான் சொன்னார். அப்போது அந்த சிஷ்யர்களில் இருக்கிற தாரதமியத்தினாலே அது இது. அப்போது ஆச்சாரிய பக்தி மேலோக்கி இருந்து அவருடைய காலக்ஷேபாதி விஷயங்களை ரொம்ப நன்னா கிரகிச்சின்றவன் சசிஷ்யனாரான், ஏனோ தானோன்னு இருக்கிறவன் இப்படி போகிறான். அதனால் ஆச்சாரியன் மேலே அதில் தப்பு இல்லை, அதில் அந்த சிஷ்யர்கள் மேலே தான் தப்பு இருக்குது, பாகுபாடு அங்கே தான் வர்றது. ஆச்சாரியன் என்னமோ பாகுபாடு இல்லாத எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஞானப்பால் கொடுக்குறார். பறக்கும் புகழ் வரும் பைம்பொழில் வாய்த்திடும் வந்தர் நாள் இருக்கின் அவர்க்கு இவை ஈந்தால் அறமுளது என்று இயம்புவர் சுரக்கும் கருத்துடை தேசிகர் கன்றன நம்மை எண்ணி
சுரக்கும் சுரபிகள் போல் சுரிகின்னர் சொல்லமுதேங்கிறது பாசுரம். அப்போது சுரக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்மை எண்ணி, சுரக்கும் சுரபிகள் போல் சுரிகின்றனர் சொல்லமுதேன்னர். இப்படி இந்த முன்பாசுரமான 33 கைங்கரியம் மிக விசேஷமாக பிரதிபாதிக்கப்பட்டது. அந்த கைங்கரியம் சித்திக்கணும்னா என்னாகணுங்கிறத இந்த ஏற்றக்கலங்கள்லே சொல்கிறார். பிரபன்னர்கள் என்றும் ஏற்றக்கலங்கள், அதாவது சத்பாத்திரங்களுக்கு எதிர்பொங்கி ஆச்சாரியர்கள் சுரக்கும் ஞானப்பாலை அதை எதிர்பொங்கி மீதளிப்பச் செய்பவன் எம்பெருமான்னு காட்டுறா. வள்ளல்னா உதாரன். உதாரன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. உதாரன் அப்படின்னாக்க ஒன்று அந்த கொடைத்தன்மையுடையவன், பலனை எதிர்பார்க்காது கொடுப்பவன், அவன் வள்ளல், அதுக்கு உதாரன். இன்னொன்று ஊ என்ற சப்தத்தினாலே பிராட்டியானவள் சொல்லப்படுகிறாள். ஊ அவளை தாரமாக தனக்கு மனைவியாக கொண்டவன் எம்பெருமான். அப்போது உதாரன்னா என்னது? அது சாக்ஷாத் எம்பெருமானையே சொல்கிறது. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஹே பகவானே, நீயே ஆற்ற பசுக்களாய், ஆற்றப்படைத்தவனாய், எங்கள் அனைவருக்கும் பதியாக இருக்கிறாய். பசுபதி என்று அழைக்கப்படும் சிவனுக்கும் கூட நீயல்லவோ பதி. எம்பெருமான் நித்திய யுவாவாக எப்பொழுதும் 25 வாலிபனாகவே இருப்பதனாலே அவன் மகனாகிறான். அறிவுராய் பகவானே, நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஹயக்ரீவனாக யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் முமுக்ஷுரவை சரணமகம் பிரபத்தியேன்னு ரொம்ப அத்தி அற்புதமாக அந்த பிரம்மாங்கிற சிஷ்யனுக்கு பாலை பொழிந்தார் ஹயக்ரீவன் என்ற எம்பெருமானான ஆச்சாரியன். இப்படி இதுதான் பிரபன்னகுலம் உஜ்ஜீவனத்துக்கான அருளை செய்வது. ஊற்றமுடையாய் நம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமான பிரபத்தியை அது மேலும் மேலும் நன்கு வளரச் செய்பவன். முமுக்ஷுக்கு பிரபத்தி ஒன்றே புகழ் என்று சரமஸ்லோகத்தின் மூலம் அருளி செய்தவன் எம்பெருமான். ஆச்சாரியாலும் அதுதான் பண்ணுறார். ஒன்றே புகழ் என்றுணர்ந்தவர் காட்ட தம் திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர் இனிப்பிறவோம் நன்னே வருவதெல்லாம் நமக்கு பரணொன்னிலதேன்னு சுவாமி தேசியனுடைய திருவாக்கு. பெரியாய் மகதாச்சாரியனே, முதல் குருவே, கமப்யாத்யம் குரும் பந்தே கமலாகிருகமே தினம்னு பிரபக்தந்த சாம்பக்தா பஞ்சராத்திரஸ்யஸ்வயம்னு அந்த பஞ்சராத்திரஸ்யஸ்வயம்னு சொன்னாலே அந்த ரீதியில் பாஞ்சராத்திரத்தை அருளி செய்த முதல் ஆச்சாரியன் எம்பெருமான். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். இவ்வுலகத்திலே வராக ராம கிருஷ்ணா அவதாரங்களை எடுத்து தோற்றமாய் நின்று அந்த வராக சர்மஸ்லோகம், ஸ்ரீராமசர்மஸ்லோகம், ஸ்ரீகிருஷ்ண சர்மஸ்லோகம்னு அந்த 3 சரமஸ்லோகங்களையும் பகவான் வெளியிட்டான். அப்படி வெளியிட்ட சுடர் அவன். சுடராவது அந்தரியாமியினுடைய பிரகாசம். இது ஏற்றக்கலங்களான சசிஷிர்களுக்கு கிடைக்க பெறும். இதை 2 உதாரணம் கொண்டு நம்ம பூர்வர்கள் விளக்கியிருக்கா. இப்போ ஆச்சாரியனிடத்திலே பல மாணாக்கர்கள் கேள்வி பயின்றனர். ஆனால் ஆச்சாரியன் அந்த ஒரு சிஷ்யம் வர வரைக்கும் அந்த காலக்ஷேபத்தை காத்திருந்து அதுக்கப்புறம் காலக்ஷேபத்தை ஆரம்பித்து சொல்லுவர். இது ஒவ்வொருத்தருக்கும் இதனால் என்ன அவன் மட்டும் வசதி நம்மளாம் மாட்டோம்
அப்படிங்கிறதான ஒரு இது உண்டு. இதை அவளுக்கு உணர்த்தணும், ஏன் தான் பண்ணுறோங்கிறத உணர்த்தணும், பக்ஷபாதத்தினாலே இல்லைங்கிறத உணர்த்தணும்னு ஆச்சாரியன் என்ன பண்ணார், எல்லாருக்கும் தலைக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தார் சிஷ்யாளுக்கெல்லாம். யாரும் பார்க்காத இடத்துல போய் இதை ஒத்துருக்கும் தெரியாது சாப்பிட்டு வந்துருங்கோ அப்படின்னு போனான். அவா வா மறைவெடுத்து போனான், ரூமில் போய் கதவை சாத்தின்றா, என்னென்னமோ பண்ணான் அந்த சாப்பிட்றதுக்காக, அதை சாப்பிட்டு வந்தா. ஆனால் எந்த சிஷ்யன் அந்த காலட்சேபத்துக்கு வர வரைக்கும் காலட்சேபம் ஆரம்பிக்க மாட்டாரோ அந்த சிஷ்யன் கையில் அந்த மாம்பழத்தை சாப்பிடாமல் அப்படியே வச்சுட்டு திரு திருன்னு முடிச்சுன்னு. ஏடா எல்லோரும் சாப்பிட்டாளே மரவில் போய் நீ சாப்பிட்லையான்னு கேட்டேன். இங்கே சுவாமி சாதிச்சுது, ஒத்துரும் பார்க்காத இடத்துல யாரும் பார்க்காத போது சாப்பிட்ணுன்னு. ஆனால் அடியன் அந்தரியாமையாக பகவான் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு தெரியாமல் நான் எப்படி சாப்பிட்றது? அதனால் தேவர் சொல்ல மாதிரி யாரும் இல்லாத யாரும் பார்க்காத சாப்பிட்ணுன்னு என்னால் முடியல, எந்த அந்தரியாமி பார்த்துட்டே இருக்கான் அதனால் என்னால் சாப்பிட முடியலன்னாராம். இதை கேட்ட உடனே கேட்டாலடா எல்லோரும் நீங்கள் எல்லாம் மாம்பழம் சாப்பிட்டு வந்துட்டேன், இவன் மட்டும் பாரு அந்தரியாமி பிரகாசம் அவனுக்கு இருக்கடா அவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல மற்ற சிஷ்யர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள் என்பது ஒன்று உண்டு. இதே மாதிரி நம்மளுடைய குரு பரம்பரையிலே பாஷ்யக்காரர் இதை ஒன்று சொல்கிறார். அதாவது கோவிந்த பட்டர்ன்னு பேர் உருவாக்கத்தில், அவர் எம்பார்னு அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் ஆளு ஆச்சாரிய பரம்பரையில் வரார் அவர். அந்த எம்பாரினுடைய அந்தர்யாமி எப்போதும் சுடர்விட்டு பிரகாசிப்பதை ஸ்ரீ பாஷ்யக்காரர் நன்னா தெரிஞ்சுள்ளார். இதை மற்றவாளுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஆசையில் என்ன பண்ணார், ஒரு இருட்டு ரூமில் ரொம்ப சின்ன ஊசி ஒன்று போட்டுட்டு அதை போய் எடுத்துன்னு வாங்குவோன்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சார். எல்லாம் போனான், அங்கே இருக்கிறதே ஒன்றும் தெரியல, நானும் தேடி தேடி கையால் கூட தடவி பார்த்தேன் ஒன்றும் தெரியலன்னு வந்துட்டான். நீ போ தேடுறான்னார். அடுத்த செகண்டே போய் அந்த ஊசி எடுத்துன்னு வந்துட்டார். இத்தனை பேர் கிடைக்கலையே, உனக்கு மட்டும் இந்த ஊசி எப்படி பெட்டுதுன்னா, சுவாமி அந்தர்யாமி பிரகாஷிச்சா பார்க்க முடியாத வஸ்து இருக்கான்னு அப்படின்னாராம். அதனால் அவருக்கு அந்த அந்தர்யாமியினுடைய பிரகாசம் எப்போதும் இருக்குங்கிறத பாஷிக்காரர் மற்ற சிஷ்யாளுக்கு நிரூபித்தார்கள் ஒரு கதை சொல்வார். அது மட்டும் இல்லை, எம்பாருக்கு கல்யாணம் பண்ணா, கல்யாணம் ஆகியும் ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. இவா வந்து இது மாதிரி அனுகிரகம் பண்ணோம், சிஷ்யனுக்கு குழந்தையே இல்லைன்னு அவா வந்து அவா பிரார்த்திக்க அவனை கூப்பிட்டார். ரெண்டா குழந்தை பிறக்கலை என்ன, அது பத்தினியோட சரீர சம்சர்க்கம் இருந்தால் தானே குழந்தை பிறக்கும், அதனால் இது நானும் அவளும் ஏகாந்தமாக இருந்தால் தானே முடியும், அந்த அந்தர்யாமி பார்த்துட்டே இருக்கானே நான் என்ன பண்ணுறதுன்னாராம். அப்போது அது எம்பெருமானார் அவனுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சாருங்கிறதெல்லாம் அங்கே கதை. இப்போது மாற்றார் வழி தொலைந்து உன்பா சற்கண், இந்த மாற்றார் என்று குறிப்பிடப்படுபவர்கள் இந்த லௌகீகமான சத்துருக்கள். அதாவது தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிறது, பரதந்திரத்தான தன்னை சுதந்திரன்னு நினைக்கிறது, எம்பெருமானை காட்டிலும் வேறு தெய்வங்கள் இருக்குன்னு நினைக்கிறது. இந்த மூணும் இருக்கே, தேகாத்ம அனிபிமானம், சுவாதந்திரிய அபிமானம், அந்நிய அருகசேஷத்துவ அபிமானம், இந்த மூணு அபிமானமும் விட்டு ஒழியணும். அதுக்கப்புறம் பந்துக்களிடத்திலே எப்பொழுதும் அலாதியான ஒரு பிரீத்தி, விஷயானுபவத்திலே புத்தியினுடைய நாட்டம், இதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு இப்போது உங்கள் திருமுன்னே நாங்கள் வந்து நிற்கின்றோம். ஆற்றாது வந்து உன்னடி வணியுமா போலே,
விஷயானுபவங்களிலே பற்றை ஒழித்துவிட்டு உன் திருவடிகளையே சரணமாகப் பற்றி வந்து இருக்கிறோம். ஆற்றாது வந்து அப்போ அந்த விஷயானுபவங்களிலே பற்றை விட்டு போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. இப்போ போற்றுவதாவது என்ன? எம்பெருமானை துதிப்பது. வந்தோம் புகழ்ந்து. இப்போ ஒன்றே புகழான அந்த எம்பெருமானிடம் திருவடி தாமரைகளை போற்றி ஸ்தோத்திரம் பண்ணி துதிபாடி அர்ச்சிக்க வந்தோம். சுவாமி தேசிகன் இரகசிய திரைசாரத்தில் எது புகழ்? அந்த எம்பெருமான் திருவடி என்று வேறு புகழ் இருக்கா? அதனால் அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன அப்படின்னு ஆரம்பித்து விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களேன்னு அந்த சோடசோபகார ரீதியிலே 16 வரிகள். அப்போது அப்படி உன் திருவடிக்கு போற்றி நாங்கள் வந்தோம், இதுவன்னோ எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி பிரபன்னர்களான நாங்கள் உன் திருவடியை போற்றி வந்ததாலே எங்களுக்கும் சந்தோஷம், எங்களை பார்க்கறதுனாலே உனக்கும் சந்தோஷம் ஹே எம்பெருமானே. அதான் பரஸ்பர ஹிதைஷினாம்ன்றாலே அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். இந்த பாசுரத்தினாலே அபிமான சூன்யத்தையானது சொல்லப்படுறது. ஆற்றப்படைத்தான் பெரியாய் தோற்றமாய் நின்ற சுடர் என்று ஆண்டாளாலே இந்த ஏற்றக்கலங்கள் பாசுரத்தில் எழுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா ஆற்றப்படைத்தான் பெரியாய் தோற்றமாய் நின்ற சுடர் இந்த வாக்கியங்களெல்லாம் வாக்கிய குரு பரம்பரையிலே இருக்கும் அந்த எம்பெருமானை எண்ணி வேற ஒருவரையும் சேர முடியாது. அதனாலே ஓ ஸ்ரீதராய நமஹான்னு அந்த எம்பெருமானை இது பண்ணுறோமே அந்த இடம் இந்த இடத்துல வருது அப்படின்னு வச்சுண்டு இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான சுவாபதேசத்தை அடியன் சொன்னதாக வச்சுக்க வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.